ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ தில்லுமுல்லை. ஹாய், திஸ் இஸ் விஜய் விஷால் ஃப்ரம் ஆஸ்திரேலியா. ஓகேவா, நான் இங்கே எதுக்காக வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஊரில் இந்த பழைய பங்களாவில் வந்து ஒரு பழைய பேய் இருக்குன்னு ஒரு பொருளி. இதை ஓட்டிட்டா இந்த பில்டிங்கை வந்து நம்ம டேக் ஓவர் பண்ணிக்கலாம். பட் ஆனால் எப்படியும் உள்ளூர்காரனும் சும்மா இருக்க மாட்டானுங்க, ஏன்னா எனக்கு பேய் ஓட்ட தெரியாது. அவனுங்க எப்படின்னு ட்ரை பண்ணுவானுங்க. நம்ம என்ன பண்ணலாம், எப்படி அவனுங்களே வந்து பேய் ஓட்ட ட்ரை பண்ணுவானுங்க. நம்ம உட்காந்து வேடிக்கை மட்டும் பார்ப்போம், அதுக்குமே முடியலன்ட்டு போயிடுவானுங்க. அப்புறம் நம்ம டேக் ஓவர் பண்ணிப்போம். என்னோடய பார்ட்னர் வேறு அங்கே வெயிட் பண்ணிட்டே இருக்காரு. இது வராங்க. சாமி 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 நாதா சாமி நாதா சாமி நாதா சாமி நாந்தா சாமி நான் நீங்க தான் சாமி, நான் சிஷ்யன். நீதானா? ஆமா 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 சாமி. என்ன, நான் வரும்போது தூங்கிட்டு இருந்தீங்க. தியானம் பண்ணிட்டு இருந்தேன், பார்த்தா தெரியல. ஓ, நைட்டு ஃபுல்லாக யாரையாவது ஓட்டுறது, பகல் ஃபுல்லாக தூங்குறது. ஏண்டா, நான் என்ன நைட்டில் சாரட்டை ஓட ஓட்டுறேன், நைட்டு ஃபுல்லாக ஓட்டுறேன்ற? ஏய் சாமி, பேய் ஓட்டுறத சொன்னேன் சாமி. அப்படி தெளிவாக சொல்கிறா, சைத்தான். யாருமே கஸ்டமரே வரலையே, எவனா இருக்கானா இல்லையா, அதுக்கு ஏதாவது வழி இருந்தா பாரு, அண்ணா வரனா பாரு. வணக்கம் சாமி. சொல்ல சொல்றே நத்தகோலி சாமி. சாமி கோவப்படாதீங்க சாமி, எங்க சமஸ்தானத்துல ஒரு பிரச்சனை. எது சமஸ்தானமா? பாத்ரூம்ல தண்ணி வரலையா? இல்ல சாமி. என்ன பல்ப் இல்லையா? ஐயோ, அது இல்ல சாமி. எங்க இருந்து வர சாமி? நான் கந்தர்வ ஹோட்டல்ல இருந்து வரேன். மூஞ்ச பார்த்தா கக்கூஸ் ஹோட்டல்ல இருந்து வந்தா மாதிரி இருக்க. ஐயோ சாமி, எங்க அம்மாவுக்கு ஒரு பிரச்சனை. நீ அம்மா மாறிக்கிற, உனக்கு அம்மா இருக்கா? ஐயோ, எங்க அருந்ததி அம்மாவுக்கு ஒரு பிரச்சனை. ஆமா சாமி, அங்க ஒரு அகோரி இருந்துட்டு எங்க அம்மாவை பயமுறுத்திட்டு இருக்கான். அவனை நீங்க தான் எப்படியாவது விரட்டி ஆகணும் சாமி. இந்த அகோரி அவ்வளவுதானே சாமி, வச்சு கண்டிப்பா வரட்டு. நீ உனக்கு கவலைப்படாத. அகோரி என்ற பேர் சொல்லும் போது இவன் மூஞ்சி அவ்வளவு பயங்கரமா இருக்கு. உண்மையாவே அகோரி மூஞ்சி எப்படி இருக்குமோ? நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க, மீட்டு அமைதியா இருங்க. வானடா சொல்றத கேளுங்க. சும்மா இருங்க பாய், நான் பாத்துக்கிறேன். அம்மா, அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல, ஆனா ஒரு கண்டிஷன். அதிகமா செலவாகும், பரவாயில்லையா? எவ்வளோ செலவாகும் சாமி? 250 ரூபா. என் உயிரோட விலை வெறும் 250 ரூபா. எவ்வளோ சா வச்சிருவேன்? எவ்வளோ சாமி? 2 லட்சம் ரூபா சொல்றா? அவ்வளோதானா? 2 லட்சம் ரூபா அவ்வளோதானா? ஆஹா, இந்தாங்க 1 லட்சம், மீதிய அவனை விரட்டிட்டு அங்க வந்து வாங்கிக்கோங்க. தீர பகையோடு மரணிக்கும் ஆன்மா பிரேதாத்மாவாக அலைகிறது. பஞ்சம் தீர்க்கும் வரை இவ்வுலகை விட்டு விலகாது. எத்தனை ஜென்மமானாலும் பகை தீர்க்க காத்து கொண்டே இருக்கும். சாமி, வர நேரமாச்சு. நீங்க ஒண்ணு கோபப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். அமைதியாங்க, அமைதியாங்க, வாங்க. சாமி வாங்க 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 சாமி, உங்க பாதம் எங்க அரண்மனை படுது, எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம்.
பாதை எப்படி இப்பதான் செருப்பு போட்டிருக்கல, எப்படி பேசுறேன்? வாங்க சாமி, வாங்க சாமி. அம்மா, உங்க அம்மாவை கூப்பிடுங்க. அருந்ததி அம்மா, அருந்ததி அம்மா, ஜக்கம்மா. அம்மா பாக்குறதுக்கு 16 வயசு இல்ல, காந்திபதி மாதிரி இருக்க. நீ அருந்ததியா? கண்ணம்மா, யார் இவங்க? அம்மா, இவங்க தான் அந்த அகோரிய விரட்ட வந்த சாமிங்க. உங்க பிரச்சனையை சொல்லுங்கம்மா. இந்த சமஸ்தானத்துல தினமும் சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கு ரொம்ப நாளா. அது ஒண்ணு இல்லங்க, எதனா எலிகிளி பீரோ சொல்லி இருக்கோம், அந்த சவுண்டா இருக்கும். சொல்லுமா, நீங்க சொல்லுங்கம்மா. அதெல்லாம் கிடையாது. இந்த சமஸ்தானத்திலேயே மேக்கப்பே போடாட்டியும் பேரழகியா இருக்கிறவ நான் ஒருத்தி தான். அதனாலதான் ஒரு தீய சக்தி என்னைய தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கு. ஒரு தீய சக்தி இன்னொரு தீய சக்தி எப்படி நான் தொந்தரவு பண்ணு? கரெக்ட். ஒரு தீய சக்தி இன்னொரு தீய சக்தி எப்படி தொந்தரவு பண்ணு? மறுபடியும் அவன் கத்துவா, கம்முறான். சரி பாய், பாத்தியா? அது என்னப்பா பீரோ மாதிரி இருக்கு? டேய், அது பீரோடா பழைய ட்ரங்க் பட்டி. இத சொல்லல பாய், அத சொல்றேன். தல்றா அம்மா, இந்த பொட்டியை எங்க வாங்கினீங்க? பாக்க இவ்வளவு பிரமாதமா இருக்கேன். அதுக்குள்ள இருந்த சத்தம் வந்துகிட்டே இருக்கும். அதுதான் அகோரிய புதைச்சு வச்சிருக்க சமாதி. நான் தெரியாம தான் கேக்குறேன். அவன் வீட்டுக்குள்ள பாத்ரூம் கட்டுவான், ஸ்விம்மிங் பூல் கட்டுவான், நீ என்னமா சமாதி கட்டி வச்சிருக்க? இதுல இருந்துதான் தினமும் சத்தம் வந்துகிட்டே இருக்கும். சத்தம் வந்துட்டு இருக்கும். அடே போயிடல, அடியே அறந்ததி. உன்னால ஒண்ணு பண்ண முடியாதுடா. கட்டாயம் வருவேன். முடியும். பசுபதி அகாரத்துக்கே அதிபதி. பசி தீராத பசி. பிச்சைக்காரன் பசி. நீதான்
வந்ததியா? ஆமாட்டா. அம்மாயி, அழகு அம்மாயி. ஏண்டா சொல்றாயி? ஏண்டா நீ மட்டும் புரியுறா? உனக்காக தாண்டி இவ்வளவு நாள் காத்துட்டு இருந்தால ஒண்ணு பண்ண முடியாதுடா. உன்னை பார்த்த நொடிய உன்னை சாவடிக்கணும்னு நினைச்சேன், ஆனா இப்ப சாகடிக்க மாட்டேன். ஏன் வாச்ச தொலைச்சிட்டியா? மரணம், மரணம், தூர் வரணும். என்னது தூர் வரணுமா? பின்ன தலை வரணுமா? கப்பிக்கொள்கின்ற கரிய நாள் அல்லவோ மங்கை என் வண்ண கண்ணின் விழி கக்கும் கனலை நான் சொல்லவோ கூற்றும் உனக்கு நகரத்தை காட்டி எனக்கு சுத்தி காட்டு சாமி, சுத்தி காட்டு, சுத்தி காட்டு. அடியா இருந்தது உன போறண்டி வர்ற பௌர்ணமிக்கு உன் சங்கன அறுக்கிறண்டி அறுக்கிறண்டி அறுக்கிறண்டி. பௌர்ணமி சொல்றத கேள்ற சமாதி அது உன்னோட மரணத்தால தான் முடியும். இல்ல இதுக்கு வேற வழியே இல்லையா? எதுக்கு பேக்கிங் பண்ற? அந்த பக்கமா போய் இந்த பக்கமா வந்தா வழி இருக்கு. போயா சொல்றத மட்டும் கேளு. அவ சாவு உன் மரணத்தால தான் முடியும். அவ சாகணும்னா நீ சாகணும். என்ன சாகடிச்சதுக்கு அப்புறம் அவன உயிரோட இருந்தானா இல்லாட்டி என்ன? அப்படி கேளு. இங்க பார், நீ சாகிறது சாதாரணமான சாகா இருக்க கூடாது. துடி துடிச்சு சாகணும். அந்த சாவை அனுபவிச்சு சாகணும். நீ அருந்ததி இல்ல, ஜக்கம்மா. நான் ஜக்கம்மா இல்ல. நம்ப மாட்டேன். நம்ப மாட்டேன். நீ ஜக்கம்மா இல்ல. நம்ப மாட்டேன். நம்ப மாட்டேன். இப்போ ப்ரூவ் பண்ற பாரு, உனக்கு மேக்கப் போறது பிடிக்கும், உண்மையா இல்லையா? உண்மை. உன் மூஞ்சி எவ்வளவு கேவலமா இருந்தாலும் அடிக்கடி செல்ஃபி எடுத்துட்டு இருப்ப, உண்மையா இல்லையா? உண்மை. உண்மை ஒத்துக்கிறேன். ஏய் கட்டுற புருஷன் நீ விரட்டி விரட்டி அடிப்ப, உண்மையா இல்லையா? உண்மை. அப்ப நீ தான் ஜக்கம்மா இல்ல? ஆமா உண்மை இல்ல? ஆமா இல்ல? ஆமா இல்ல? ஏய் ஆமாடி ஜக்கம்மா. அதே கம்பீரம், அதே வீரம். நான் விசுவாசத்தை விட்ட வீரா ஜக்கம்மா இல்ல? கண்ணம்மா நல்லா பார்த்து சொல்லு, இது ஜக்கம்மா தானே? புருஷனை அடிக்கிற மாதிரி போஸ்ட் கொடுக்கறால, நல்லா பார்த்து சொல்லு, இது ஜக்கம்மா தானே? நல்லா பார்த்து சொல்லு. ஆமா டேய் ஜக்கம்மா தான். அழிக்க ஒரு ஆயுதம் செய்யணும். அந்த ஆயுதம் சாதாரணமான ஆயுதம் இல்ல, உன் முதுகெலும்பிலிருந்து அந்த ஆயுதத்தை எடுக்கணும். என்ன கொல்றதுக்கு என்கிட்டயே பிளான் சொல்றானே? ஆமா, உன் முதுகெலும்பில இருந்து அந்த ஆயுதத்தை நம்ம எடுக்கணும். புரியுதா? எடுத்து எடுத்து அதுல கத்தி செஞ்சு சீவணும். புரியுதா? சீவி அவனை குத்தணும். அந்த முதுகெலும்பில இருந்து எடுக்கிறதுக்கு முன்னாடி உன்னை கீழே உட்கார வச்சு 108 தேங்காய் உடைக்கணும். அந்த வலிய தாங்கி தாங்கி ரத்தம் ஒழுவ ஒழுவ நீ சாவணும். நான் செத்ததுக்கு அப்புறம் திரும்பி வருவேனா? கண்டிப்பா திரும்பி வருவேன். அப்படி வரலன்னா போய் சேர வேண்டியதுதான். இல்லம்மா கண்டிப்பா திரும்பி வருவேன்.
நீ செத்ததுக்கு அப்புறம் கண்டிப்பா அந்த கொம்பை வச்சு கத்திய வச்சு சொல்லிவிடலாமா? மறுபுறவி எடுத்து வருவேன். கண்டிப்பா வருவேன். ஒரு கண்டிஷன். என்ன கண்டிஷன்? இந்த சமஸ்தானத்திலேயே பிறக்கிற முதல் பெண் குழந்தைக்கு ஜக்கம்மான்னு பேர் வைக்கணும். ஆம்பள புள்ளியா பொந்தா ஜக்கம்மான்னு வையி. ஆஹா, என்ன ஒரு அறிவு! ஆமா 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 ஆமா. நான் வரமாட்டேன். ஜக்கம்மா என்ன ஜகம் வாங்குற? வா இப்படி வா, உட்காருமா? பாய், உடைக்கிறதே உடைக்கிறீங்க. கொஞ்சம் இளம் தேங்காயா உடைங்க. ஏய், தேங்காய் பொறிக்கி. என்ன பொறிக்க முடியாதுங்க? உடைக்கிறான் இளம் தேங்காய். உடைக்க உங்க மூஞ்சி இளசா இருக்கணும். என்னால ஒண்ணு பண்ண முடியாது. ஒடி பாய், ஒரு நிமிஷம் இருங்க பாய். தேங்காய் உடைச்சா ரத்தம் ஒழுகணும். இப்ப உடைங்க. இப்ப உடுறா. என்ன விரதம் ஏற்றாய் நீ அம்மா, நெஞ்செல்லாம் இறைவியாய் நின்றாய் அம்மா. ஒடுறா ஒடுறா தேங்காவ. ஒடி ஒடி ஒடி. அருந்ததியோட நகையெல்லாம் திருடுறானுங்க சார். கொண்டுட்டானுங்க. ஃபாரின்ல இருந்து வந்து கோட்டையை நம்ம ஆட்டையே போடலான்னு பார்த்தா இது என்னடானா, கோட்டையை விட்டு போற மாதிரியே தெரியல. அண்ட் எனிவேஸ் அண்ணா, நீங்க எப்படி என்ஜாய் பண்ணீங்கன்றது இங்க வந்து சொல்லிடுங்க. ஆனால் இந்த ஆக்ட் பற்றி பேசுறதுக்கு முன்னாடி எங்கள் தலைமை யூஸ் பண்ண ப்ராப்பர்ட்டிஸ்லாம் பார்த்துக்கோ. இது வந்து சாவடி, இது சாவு, இது அடி. ஏன் இந்த வேலை உனக்கு? சுற்றி காட்டினாரு. எங்க இது எத்தவும் தலையில அடி. இது 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 என்னது லாஸ்ட்டு? ஆங்கிரி ஜாங்கிரி. வேற இது சீப்பு ஓகே, அதான் கடவுள் கரெக்டாக கொடுத்துருக்கார். ஓகே, இப்போ இன்னொன்று டைமிங்ல கூட எடுப்பார். இப்ப பாருங்களேன் அருந்ததி, நீ எல்லாம் ஒரு பொண்ணா என்ன பாத்தீங்களே, ஆன் தி ஸ்பாட் ப்ராப்பர்ட்டி வச்சு எல்லாம் காமெடி பண்ற டீம் இது. அண்ட் எப்படி பண்ணாங்க இன்னைக்கு இந்த அருந்ததி கான்செப்ட்? இந்த எபிசோட் வந்து உண்மையிலே சரியான என்ஜாய்மெண்டா இருந்தது. ஏன்னா அங்க இருந்து என்னோட ரியாக்ஷன் நீ பக்கத்துல இருந்து பாத்திருப்பீங்க, அங்க பின்னாடி இருந்தவங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். நான் சிரிச்சே டயர் ஆயிட்டேன். இப்ப நான் பத்தி சொல்லி ஆகணும். இந்த டீம் வந்து அப்படியே கரெக்டா கைட் பண்ணுவாரு. ரிகர்சல் ஆகட்டும், இந்த ஸ்டேஜ் ஏறதுக்கு முன்னாடி கூட நீங்க பார்த்துருப்பீங்க. டீமோட கெமிஸ்ட்ரி ரொம்ப முக்கியம். தில்லுமுல்லுல வந்து ஒவ்வொரு டீமுமே அதை கரெக்டாக பண்றாங்க. ஸோ அதுதான் முக்கியம். இப்போ நாங்கள் ஒரு லொலுசபா டீம் அப்படின்னு இருந்தோம். எங்களுக்கு யார் டைலாக் விட்டாலுமே யார் எடுக்கணுன்றது அந்த கெமிஸ்ட்ரி இருக்கும். அதை இவ்வளோ நேரம் என்ஜாய் பண்ணி பார்த்த ஆடியன்ஸுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. விஷால் வந்து அப்படியே சிவகார்த்திகேயன் மாதிரியே இருக்கு எனக்கு பார்க்கும்போது, அவர் ஆங்கரிங் பண்ற ஸ்டைல்லாம். ஸோ சீக்கிரமாக ஒரு நல்ல ஹீரோ வரதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி என்டையர் டீமுக்கு அண்ட் இந்த தில்லுமுல்லு டீம் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள்.